அன்பு உறவுகளே, வார்த்தை உயிருள்ள என்ற நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றும் கூட ஒரு அருமையான தலைப்பு நாங்கள் பேசியிருக்கோம். வார்த்தை உயிருள்ளது என்ற நிகழ்ச்சியிலே புத்தியுள்ள ஸ்திரி யார் என்ற தலைப்பிலே நாங்கள் பேசியிருக்கிறோம். ஒரு இலகுவான தலைப்பு, எல்லோருக்கும் ஒரு அறிந்த ஒரு கருத்து முன்வைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த தலைப்பு இருக்கின்றது. கேட்டுக்கொள்கிற அனைத்து மக்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பியுங்கள். நான் கொண்டு 6253 சைபர் 787 என்ற இலக்கத்தில் மாத்திரமில்ல, நீங்கள் வாய்ப்புகளையும் மற்றும் தொடர்பு கொள்ளலாம். சர்வதேச வானொலி நேயர்கள் ஸ்கைப்பில் நீங்கள் இணையலாம். அது மாத்திரமில்ல, நீங்கள் டோல் ஃப்ரீ இலக்கம் இருக்கிறது குரஸ் கண்ட்ரியாக, அதிலேயும் இணைந்து சிறப்பிக்கலாம். அலையங்கள் 4263 சைபர் 787 என்ற இலக்கத்திலே வார்த்தை உயிருள்ளது என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கலந்துரையாடலின் தலைப்பு புத்தி உள்ள ஸ்திரி யார். அலையங்கள் கொஞ்சம் சூடான நாட்களா இருக்கிறது தான், பரவாயில்ல, மழையும் பெய்ய போதும். உண்மையாவே புத்தி உள்ள இஸ்திரி யார்? புத்தியுள்ள ஸ்திரி வீட்டை கட்டுறவளா இருக்கிறாள். வீடு கட்டுறவள்லாம் புத்தியுள்ள ஸ்திரி. அது நீதிமொழிகள் 14:1 பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் நாங்கள் அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். ஆனால் இந்த நாட்களில் புத்தியுள்ள ஸ்திரி யார் கண்டுபிடிக்கிற கஷ்டம் பின்சன். என்ன இப்படி சொல்றீங்க? இல்லை, இந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த உலகத்தில் நான் செய்த ஊழியங்களிலும் நான் சந்தித்த மக்களையும் பார்க்கும் பொழுது, வீட்டை ஊர்களையும் பார்க்கும் பொழுது, நாங்கள் அது புத்தியுள்ள ஸ்திரி என்று சொல்கிற அளவுக்கு அதை இல்லை. குடும்பங்களை நடத்தி கொண்டிருக்கணும் எல்லாரும். குடும்பத்தில் எல்லாரும் நடத்துகிறா, எல்லாரும் குடும்பம் நடத்துகிறா தானே. புத்தியுள்ள ஸ்திரி என்று சொல்றதுக்கு உலகத்துல கண்டுபிடிக்கல. அது பிரதர், ஓரளவு 100க்கு 100 தான் இல்லாவிட்டாலும் அநேக ஸ்திரிகள் இருக்கிறார்கள். அருமையான இல்லையா? வீக் பாஸ் என்ன? வீக் பாஸ் என்ன? வீக் பாஸ் என்ன? 40-க்கு 35-க்கு 40-க்கு இடையில தான் சொல்லலாம். விகிதாசாரம், பெர்சன்டேஜ். புத்தியுள்ள மனுஷன் புருஷன் என்று கேட்டாலும் பிக் பாஸ் தான் கஷ்டம் பிரதர். ஸ்திரிகளை தான் பிரதர் சொல்றாருன்னு சொல்லக்கூடாது. மனுஷரையும் கண்டுபிடிக்கல, ஆண்களையும்.
ஆண்களையும் புத்தியுள்ள ஆண்களையும் புத்தியுள்ள ஆண்களையும் கண்டுபிடிக்க இயலாது, புத்தியுள்ள ஸ்திரிகளையும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏனென்றால் சில நேரங்களில் அதாவது அது மனம் அது சில வேளையில குழம்பிடும். என்ன ரெண்டு ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் குழம்பிடுது, நான் வெற்றி நடங்களில் பார்த்துருக்கோம். ஆகையினால ஒரு புத்தி உள்ள ஈஸ்திரின்னா ஒருவர்த்த கதையை ஒருவர் கதைக்க கூடாது. வீட்டுல எல்லாம் சாமான் இருக்கும், சாமான் இருந்தா அப்ப சீனி இல்லையாண்டா. புத்தி இல்ல ஈஸ்திரி என்றால் என்ன செய்வாள், சர்க்கரைய அண்டைக்கே பாவிக்கிடுவா. சர்க்கரையும் இல்லாட்டிக்கு என்ன செய்வான்னா வாங்கின டோபிகள் செலவுல இருக்கு, டோபியை தருவா. தொவி சிலவோட அதுவும் இல்லாட்டிக்கு கற்கண்டு வாங்கி வைக்கிறான் இருமலுக்கு, அதையாவது குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு புத்தி உள்ள இசுரியா சண்டை வண்டையிலாங்க. என்ன என்ன வேலை உனக்கு, சீனி வாங்க தெரியாது, ஒன்று வாங்க தெரியாது, வீட்டில் இருக்கிறத நான் சமைச்சு கொண்டு வந்துக்கிறேன். ரெண்டு உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் உலகோ விதமான காரியங்கள் எல்லாம் நான் கண்டிருக்கிறேன். எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார், ஊழிய காலங்களில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார். சண்டைக்கு வராங்க, சாப்பாட கொஞ்சம் உப்பு உப்பு கொஞ்சம் குறைஞ்சா தூக்கி எறிகிறாங்க, குளிச்சிட்டு வராங்க. ரெண்டெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்கள் உண்மையாகவே புத்தி உள்ளவர்கள் சொன்னா ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடாது. ஊழியக்காரன் தேவைங்கள தேவை சொல்றது, புத்தி உள்ள இசைனா யாருக்கும் சொல்ல மாட்டாள். வேற எங்க குடும்பத்தில சில நெருக்கங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ரெண்டு சொன்னா போற ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கேட்டு போட்டு என்ன செய்வாங்கண்டா, அன்றைக்குதான் சபையில தீக்க தரிசனம் பெறும்போது இதோ ஒரு ஸ்திரி வீட்டிலே பெரிய சண்டையோட இருக்கிறாள், பிரச்சனையோட இருக்கிறாள், என்னோட விளம்புங்கன்னு சொன்னோட அது முதலே சொல்லி போட்டு அந்த பந்த மனசு இவ விளம்புவா. அப்ப சபையில் உள்ள ஒரு 400 பேர் இன்னொன்று பேருக்கு தெரியப்படுத்தினார் சொல்லி எத்தனை ஒம்மாத்தெல்லாம் உலகத்துல ஊழியத்தை காட்டி செய்யறாங்க தெரியுமா, அவ்வளவு காரியம் நடக்குது. ஒரு கேள்வி, இந்த நாட்களில் அந்த நீதிமொழிகளில் உள்ள மாதிரி புத்தி உள்ள ஸ்திரிகள் வீட்டை கட்டுறது இல்லையா? உள்ள ஒரு சுபாவம் அது. எங்கள எங்களுடைய ஆண்டவர் தேவன் சொன்னாரே, நீ செய்கிறதுல குருத்தி அதாவது அந்த சொறி சிறங்கெல்லாம் வெறும் சொன்னாரு. அதே மாதிரி நாங்கள் செய்யறது எல்லாத்திலும் பிழை இருக்கும். அந்த பிழைய இயேசு கிறிஸ்துக்கு பிறகு கண்டுபிடிக்கிறவன் அதை சொல்லி காட்டிக்கொண்டு இருந்தா, அவன் அதை சொல்லி காட்டிக்கொண்டு இருந்தால் உண்மையாவே அவர் புத்தி உள்ளவர்கள் சொல்ல முடியாது. இப்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலையோ இல்லாவிட்டால் வீடுகளை சமைக்கிற விடயங்களோ இல்லாவிட்டால் பணம் சேகரிக்கிற விஷயங்களோ இல்ல சமூக அமைப்புகளோ சபை காரியங்களோ எல்லாத்திலும் வாய மூடிக்கொண்டு இருந்துட்டு வந்துட்டா பிரச்சனையே இல்லை. அமைதியா இருந்துட்டா பிரச்சனையே இல்லை, அமைதியா இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. சபையில பிரசங்கம் பண்ணும் வரையும் பரிசுத்தத்தை காண்றோம், அது மகா பரிசுத்தமா இருக்கும். பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் தேர்தல் முடிக்கும் ஓரளவுக்கு பரிசுத்தம் இருக்கும். சபையை விட்டு வெளியில வந்தனோட அந்த பரிசுத்தம் குறைஞ்சு கொண்டு போவோம். வீட்டை வந்தோட திரும்பவும் அந்த பரிசுத்தம் அங்க அங்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையா, அங்க எல்லாமே முடிஞ்சு போயிடும். அது ஒழிச்சிருந்து இயேசு ஒழிச்சிருந்து பார்த்தேன், இயேசு ஒழிச்சிருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு ஒழிச்சிருந்து பார்த்தா தெரியும் அந்த அந்த புத்திமதியான காரியங்கள் என்ன விதமா போகுது வருதுன்றது. இயேசுவை ஒழிச்சுட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உதாரணமா சொல்றேன், எல்லாருக்கும் நீங்க ஒரு ஊழியக்கா ஊழியம் ஊழியக்காரன் சொல்றேன்டா என்ன, அது எனக்கு உலகில் இவையில உலகத்தில் உள்ள சனங்களை தங்களுடைய கதை எல்லாத்தையும் அதை சொல்லிடுறது.
அவன் சொல்றது பொம்பளை இல்ல. இந்த பொம்பளைகள் சொல்ற கதைகளை அவைகளுக்கு டிபெண்ட் சபைகள்ல அதுக்கேற்ற மாதிரி பிரசங்கத்தை வைப்பினும் அங்க பார்த்தா அவட இன்றைக்கு நல்ல பிரசங்கம். ஆனா அங்க முதலே எல்லாம் அலைஞ்சிட்டு தான் போய் செய்கிற பிரசங்கம். அது கேரளமேர் புத்தி இல்லாமல் நடக்கிற ஸ்திரீகள் புத்தி உள்ள நான் சொல்றேன் புத்தி உள்ளவன் சொல்றேன் புத்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது. எங்கட சிவர்ல ஒரு இதொன்று போட்டிருக்குது வாய்ஸ் உமன் பில்ட் அ ஹவுஸ் பட் ஓன் ஹேண்ட்ஸ். நான் அது சொல்றது புத்தி உள்ள இஸ்திரிகள் வீட்டை கட்டுகிறார்கள் புத்தி இல்லாதவர்களும் நீ கட்ட உதவி செய்யணும்னு நான் வாசிக்கிறேன். நான் நெகட்டிவா வாசிக்கிறேன். ஆமா உதவி செய்ய வேணும் அப்படிப்பட்ட நிலையில உதவி செய்ய வேணும். பலவீனமான பாத்திரம் சொல்லுங்க பலவீனமான பாத்திரம் தானே அப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் ஆண்டவர் உதவி செய்து அவர்கள் புத்தியுள்ள ஸ்திரீகளாக வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம் உங்களுடைய எங்களுடைய எல்லோருடைய விருப்பமும் அதுதான். இந்த வேதத்துல கூட வின்சென்ட் நாங்கள் கவனிக்கல இந்த சங்கீதங்களை பார்க்கும்போது சங்கீதத்தை நாங்கள் வாசிட்டு அதை நாங்கள் அதை நாங்கள் வாசிக்கிற விதங்கள் வித்தியாசமா வாசிக்கணும். நாங்கள் என்ற அந்த காலத்தில் எழுதப்பட்ட வசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அது அவர் ஒரு வார்த்தையில முடிச்சிட்டார். அப்ப நாங்க சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது அந்த சங்கீதங்களை நாங்கள் முன்னே நாங்கள் கத்தர் ராஜரிகம் பண்ணுவார்னு சொல்லி வாசிக்க இனங்கள் தத்தளிப்பாரலாம்னு சொல்லலாமா? இல்ல இல்ல அதெல்லாம் நாங்கள் 99 சங்கீதத்தை எடுத்து வாசிக்கும்போது கத்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் ஜனங்கள் தத்தளிக்காமல் என்று உதவி செய்யும் என்று சொல்லி வாசிட்டு அவர் கேருவீங்களின் மத்தியில் வீட்டிருக்கிறார் பூமி அசைவதா அசைவதான்னு சொல்லலாமா? பூமி அசைஞ்சா என்ன நடக்கும்? எல்லாமே அழிவுகா போயிடும். அந்த காலத்துல உள்ளவன் ஒரு தனக்கு ஏற்பட்ட நெருக்கத்தை வச்சு அவன் அப்படி சொன்னானே இயேசு கிறிஸ்து பிறகு அப்படி எல்லாம் நாங்கள் வசனங்களை அப்படியே வாசிக்க கூடாது. இப்ப இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் இயேசுவோட கலைக்கிற மாதிரி வாசிக்கணும். அதுதான் இந்த புத்தி உள்ள இஸ்ரியோ சரி புத்தி உள்ள ஒரு ஆணோ சரி அதைத்தான் அவன் செய்வான். புத்தி உள்ளவர்கள் நாங்கள் இருக்கும் பொழுது இயேசுன்ற காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் சில பிரசங்கத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் அவரோட பேசுற மாதிரி கதைக்கணும். இப்ப ஒரு கூட்டத்துல ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு அவர் பிரயுத்திரமாக என்று வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு நீர் பிரயுத்திரமாக வாசிக்கணும். ஏன்னா நான் தானே வாசிக்கிறேன். நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன் நீரும் எங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறீர் அதை எனக்கு சொல்லுங்கள். அதை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி வாசிச்சு அதை உயிர் வெட்டி அவரோட கதைக்கணும். நாங்க ஆமா எனக்கு எங்களுக்கு நினைத்து அதை வாசிக்கணும். நல்லது நல்ல கருத்து. அது நாங்க வேதத்தை அப்படி வாசிக்கும் பொழுது அதுல சில பல விஷயங்களை நாங்கள் உயிரே நம் கணவரம் கைக்கு போட மன்னிக்கணும். நன்றி ஐயா மன்னிக்கணும். மின்சார மந்த டக்குன வசனங்களை நாங்கள் இயேசுவோட கதைக்கணும். இயேசுவோட கதைக்கிறதா நாங்கள் அவர் சொல்லாம நீர் நீர் மேலையில இருந்து பிரசங்கம் பண்ண நீர் அவர் மேலையில ஏறி பிரசங்கம் பண்ணாலும் சபையிலான் வாசிக்கிறது. நன்றி பெரியண்ணா நல்ல கருத்தை வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டிருங்க. வணக்கம் ஐயா அனுப்பி இருக்கீங்களா? ஆமாம் நீங்கள் இன்றைய நீங்கள் ஸ்கைப்ல இதுல வேற இல்லைமா வாய்ப்பில் வைப்பரில் வாங்க அருமையான ஊழியர் சுரேஷ் அவர்கள் இணைந்திருக்கார்கள். வைப்பரில் வரும்போது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
வணக்கம் ஐயா.
வணக்கம் பாஸ்டர் சுரேஷ் ஐயா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஐயா, நாங்கள் நல்லவா இருக்கோம். நீங்க நல்லவா இருக்கீங்களா? நலமா இருக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு இன்னொரு லைன்ல ஒரு சின்ன ட்ரபிளா போய்விட்டது, பரவாயில்லை. நீங்கள் தொலைபேசியில் இணைஞ்சிருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள் என்று? ஓ, நாங்கள் நலமையா. நிலையத்தில் அனைவரும் நலமா? நேயர்கள் அனைவரும் நலமா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். ஓகே, என்னுடைய ரொம்ப சந்தோஷம். இந்த வல்லமை அலைகளினுடைய ஒளித்தோடு இணைந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து உள்ள நாளில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி, நன்றி. நீங்களும் தூரதேசத்திலிருந்து எங்களோட இணைந்து சிறப்பிக்கிறது மிகவும் மகிழ்ச்சி. இந்த கலந்துரையாளருடைய தலைப்பு புத்தி உள்ள ஸ்திரீயா என்ற தலைப்பிலே நாங்கள் இணைந்து பேசியிருக்கிறோம். ஏற்கனவே நீதிமொழிகள் 14:1 நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த காலங்களில் நாங்கள் இப்படிப்பட்ட புத்தியுள்ள ஸ்திரீயை நாங்கள் காணுகிறோமா, அல்லது அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பொதுவாக எடுத்து வாருங்களையா? அருமையான தலைப்பு ஐயா. இன்னைக்கு கொடுத்துருக்க தலைப்பு உண்மையாகவே ஒரு அருமையான தலைப்பு. அதோடு கூட கொஞ்சம் சிக்கலான தலைப்பு கூட. நம்முடைய நிலையத்திலே கூட நம்முடைய எஃப்எம்க்கு அதிகமான ரசிகர்கள் வந்து நம்முடைய சகோதரிமார். ஆமா ஆமா, பெண்கள்லாம் கூட, பெண்கள்லாம் கூட இருக்காங்க. அதோட தொகுப்பாளரும் பெண். கண்டிப்பா, ஒருவேளை நீங்க அவங்க எதிராக போராட்டம் நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா போர்க்கொடத்து போர்க்கொடியத்து. நிச்சயமாங்க, உண்மையாகவே நல்ல ஒரு தலைப்பு தான். நான் பேச வேண்டிய ஞானம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆனா கட்டாயமா விவாதிக்க வேண்டிய ஒரு கருத்துக்களை சொல்ல வேண்டிய ஒரு தலைப்பு, நல்ல தலைப்பு. இப்ப உத்தியுள்ள ஸ்திரீ அப்படின்னு சொன்னா நம்ம பாக்குறோம், 14 சொன்னது போல பெரிய என்ன பேசுறது மாதிரி எத்தனையோ காரியங்கள் பேசினாரு. உதாரணத்துக்கு நம்ம நடைமுறையில பேசுவோமே. இப்ப ஒருவேளை மார்க்கெட் போய் நீங்க போய் ஒரு காய்கறி வாங்கணும்னு சொன்னா இந்திய காசுக்கு, இந்திய ரூபாய்க்கு வச்சுக்குவோம். நம் ஆண்கள் போனா ஒரு 500 ரூபாய்க்காவது காய்கறி வாங்கணும். வாங்கணும் 500 ரூபாய்க்கு. 500 ரூபாய் வாங்கினதா ஒரு பையாவது ஃபுல்லா வரும். ஆனா அதே பெண்கள் போனா வெறும் 100 ரூபாய் கொண்டு போய் 2 பை வழிய அள்ளிட்டு வருவாங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம், அது மறுக்க முடியாத உண்மை. கண்டிப்பா அது பெண்களுக்கே உள்ள தனி சிறப்பு, அது தனி கத்து கொடுத்த ஒரு புத்தின்னு சொல்லலாம். அது அங்க மாத்திரம் இல்ல ஐயா, இங்கும் கூட அப்படித்தான். விலைப்பட்டியல் இருக்கும், இருந்தாலும் அவர்கள் அதை கேட்டு சில நேரம் வென்று விடுவார்கள். ஓ, எத்தனை விலை உயர்வு இருந்தாலும் அதுல எப்படி சமாளிச்சு வாங்குறது, அதுல எவ்வளவு விலை குறைவு இருக்கு, எப்படி மிச்சம் பிடிக்கிறதுன்ற பார்த்து ஞானமா வாங்குவாங்க. அந்த புத்தி நம்ம ஸ்திரீக்கு மட்டும்தான் உண்டு. நம்ம பெரிய 2 பை சந்தைக்கு கொண்டு போவோம், சந்தைக்கு பெரிய பை கொண்டு போய் சார் வந்திருக்காருன்னு கூப்பிடுவாங்க, வாங்க வாங்கன்ட்டு. ஆமா, காசெல்லாம் கொடுத்து வாங்கினா 1 பை கூட நிரம்பாது, காசு காலியா இருக்கும். அடுத்து வர சார்ந்து திரும்ப வீட்டுக்கு வந்துடும் காசு இல்லைன்ட்டு. ஆனா லேடிஸ் அப்படி கிடையாது, எது சீப்பா இருக்கும், எப்படி குறைவா இருக்குன்ற அந்த ஞானத்தோடு கூட, குடும்ப செலவுகள்ல ஞானத்தோடு கூட செயல்படுவாங்க. முக்கியமா புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீன்னு நம்ம பாக்குறோம். அதே போல குணசாலி ஸ்திரீன்னு பாக்குறோம். 31 நம்ம குணசாலியான ஸ்திரீன்னு பாக்குறோம். குணசாலியான ஸ்திரீக்குள்ள குணங்கள் அநேக சொல்லப்பட்டிருக்குது. அவள் காலையில எழும்பி வேலை செய்வா, குடும்பத்தாரை கவனிப்பா, சுதரும் கைகளினால சம்பாதிப்பா, தன் அதிகாலையில எழும்பிக்குவா. அதே போல கணவனுக்கு கிரீடமாய் நாம் பாக்குறோம். 23 நீதிமன்ற கடைசி அதிகாரம் 23, அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். அப்ப புருஷனை கனப்படுத்தக்கூடிய, புருஷனை 4 பேருக்கு மத்தியில தலை நிமிர்ந்து வைக்கக்கூடிய ஸ்திரீ. அந்த விஷயத்துல யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன் புருஷன் வந்து 4 பேருக்கு முன்னாடி கௌரவமா நிக்கணும் அப்படின்ற விஷயத்துல ஞானமா நடப்பாங்க. ஆமா, யார் இடத்துலயும் போய் என் புருஷன் வந்து 4 பேருக்கு மத்தியில தலைகுடி வரக்கூடாது அப்படின்றதுல இருப்பாங்க. முக்கியமா இந்த இந்த ஞானம் இருந்தாலுமே நான் பாக்குறோம், வேதத்துல சில நேரங்களில் நான் பாக்குறோம், நீதிமொழிகள்ல சொல்லியிருக்கு. நீதிமொழிகள்ல வந்து
21:19 சொல்லப்பட்டிருக்கு, சண்டக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரியுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் மனாந்தரத்துல குடியிருப்பது நலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நீதிமொழிகள் 25:24 சண்டக்காரியோட ஒரு பெரிய வீட்டுல குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில தங்கியிருப்பது நலம் இருக்கு. இன்னொரு வசனம் கூட வச்சிருவோம், 17:1 சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொடுமையான பதார்த்தங்களை பார்க்கலும் அமெரிக்கையோடு சாப்பிட வெறும் துணிக்கு நலம். அப்போ வீட்டுல எவ்வளவுதான் பிரச்சனை போராட்டங்கள் வர்றதுக்கு சில நேரங்கள் ஆண்களும் காரணமா தான் இருக்கிறோம். சில நேரங்கள் அவருடைய சூழ்நிலையை புரிஞ்சு கொள்ளாம நம்ம சில நேரங்கள் பேசிடுறோம், வெளியில போயிட்டு ஆபீஸ் போயிட்டு வர்ற டென்ஷன் எல்லாம் கொண்டாந்து வீட்டுல காட்டும் போது அவங்களும் புத்தி இல்லாம சில நேரங்கள் நடந்துக்கிறாங்க. அவங்களை புத்தி உள்ளவர்களாய் மாத்துறதும் புத்தி இல்லாத மாத்துறதும் நம்முடைய ஞானம் தான். ஆமா, கணவனுடைய பொறுப்பு கையில் இருக்கிறது. கண்டிப்பா, அதாவது மனைவிக்கு எப்படி நம்ம அவங்க எப்படி நம்ம அவர்கிட்ட நடந்துக்கணும்னு சொல்லி விரும்புறாங்களோ அதன்படி நம்ம நடந்துட்டாவே அவங்க புத்தியா நடந்துக்குவாங்க. ஆமா, நீதிமொழியில தான் நிறைய இடங்கள் சொல்லி இருக்கு. இந்த நீதிமொழியிலேயே பாத்தீங்கன்னா தாய்க்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருப்பார். தன் பிள்ளைக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு தாய் அப்படிதான் நல்ல காரியங்கள் நீதிமொழி சொல்லியிருக்கோம். அப்புறம் புத்தியுள்ள ஸ்திரீ என்பவள் தன் வீட்டை கட்டுகிறாள் தான் பாக்குறோம். வீடு கட்டுன்றதா பிள்ளைகளை வளர்த்துறது, குடும்பங்களை வளர்த்து கணவனை வளர்த்துகிறது, கணவனை பராமரிக்கிற காரியங்கள் பாருங்களேன். ஒரு ஒரு மனைவி இல்லாத குடும்பம் புருஷன் பிள்ளைகளை வச்சுட்டு கண்டிப்பா நடத்த முடியாது. அதுவே புருஷன் இல்லாம எத்தனையோ மனைவிமார்கள் பிள்ளைகளை கரை சேர்த்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்ச்சாது வளர்த்துருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குதான் புத்தியுள்ள ஸ்திரீ கண்டிப்பா வீட்டை கட்டுறான். சில பெண்கள் சில புத்தி இல்லாம நடந்துக்குவாங்க, எடுத்து பேசுவாங்க, பண ஆசை இச்சினால, உலக இச்சினால, துணிமணிகள் ஆசினால இருக்கிற படங்கள்ல நான் செலவழிச்சு எல்லாரும் புத்தி இல்லாம நடந்துக்குவாங்க. ஆனா அப்படி நடக்க கூடாது. கணவன் கஷ்டப்பட்டு 8 மணி நேரம் போய் உழைக்கிறாங்கன்னா அந்த பணத்தை சேமிச்சு பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்கள், குடும்பத்துக்கு தேவையான காரியங்கள் இதுலயும் ஒரு சேமிப்பு கட்டாயமா செஞ்சு பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள் என்ற ஒரு உவமையை குறிப்பிடுகிறார். நிச்சயமா, அது அதாவது அந்த புத்தி வந்து கட்டாயமா மனவாழ்வை சந்திக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியத்தை பற்றி குறிப்பிடுறது. நிச்சயமா நிச்சயமா, அது கட்டாயமா ஸ்திரீகளுக்கு கட்டாயமா இருக்கணும். அது ஸ்திரீகளுக்கு மாத்திரம், ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஸ்திரீகள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனவாட்டி சபையில இருக்கிற அங்கத்தினா இருக்கிற மனவாட்டிகள் ஒவ்வொருவரும் புத்தியுள்ள ஸ்திரீகளா கன்னிகளா நம்மளதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆமா, ஒவ்வொரு மனவாட்டி சபையோடு இருக்க வேணும் அப்படி. ஆமா, கண்டிப்பா, அது எல்லாருக்கும் புத்தி உள்ள ஸ்திரீ தான், பெண்கள் மாத்திரமல்ல மனவாட்டி சபையாகி ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சொல்லப்பட்ட அந்த காரியம் அது. அதே போல நம்ம மனவாழ்வுக்காக நம்ம எப்படி விழிப்பா இருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு நம்ம அதே போல புத்தி உள்ள கன்னிகள் சொல்லி பாக்குறோம். 10 வெள்ளிக்காசுல 1 தொலைஞ்சா கூட அத வீடெல்லாம் பெருக்கி தேடி எடுத்து சேர்த்து வைக்கிறாரு. மனவாழ் வரும்போது அதை கட்ட கொடுக்கணும்ன்றக்காக. அதே போல கத்தர் நமக்கு 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதுல ஒண்ணு கூட தொலைச்சிடக்கூடாது. அது 10 கட்டளைகளிலும் பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் சரியா கடைபிடிக்கணும். ஒரு கட்டளை நம்ம தொலைச்சிட்டாலுமே மனவாழ்ல சந்திக்காம நம்ம அந்த வாய்ப்பு இழந்துரும், கதவுகள் மூடப்பட்டுரும். அப்போ புத்தி உள்ள இந்த சமூகத்தில் சொல்லப்பட்டது புத்தி உள்ளவர்னா நல்ல ஜபத்தோடு விழிப்போடு வேத வாசிப்போடு காத்திருக்கும் போதுதான், அந்த ஒரு புத்தி கட்டாயமா இருக்கும் போதுதான் மனவாளனை சந்திக்க நம்ம வாய்ப்பா இருக்கும். நன்றி. இந்த வசனத்தின் படி பாத்தீங்கன்னா சபைகள்ல, திருச்சபைகள்ல அநேக பெண்கள் தான் அதிகமா உட்கார்ந்துருப்பாங்க. ஆண்களுக்கு 100 பேர் உள்ள சபையில வெறும் 20 பேர் ஆண்கள், 80 பேர் பெண்கள் இருப்பாங்க. அது ஆழ்த்திய காரியங்கள்ல கத்தர் கொடுத்த புத்தி தேவ பக்தி உள்ள சந்ததிகளை அவங்க உருவாக்குறாங்க. ஆமென். அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஆமா, நன்றி ஐயா. நீங்கள் மிக அழகாக, ஞானமாக, அருமையாக இந்த கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். மிக மகிழ்ச்சி.
நன்றி ஆர்வத்தோடு இணைந்து கொண்டதுக்கு. தூரதேசத்திலேருந்து எங்களோடு இணைந்து எங்களுக்கு இந்த நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு கேட்குற பார்க்குற மக்களுக்கு நல்ல ஆவிக்குரிய அறிவை கொடுக்கத்தக்கதாக நீங்கள் கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, நன்றி ஐயா. வணக்கம். 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 யார் இணைப்பில் இணைந்திருக்கிறீர்கள்? கிருஷ்ணகிரி நகரிகிறேன்.